நீங்கள் இவ்வளவு நேரம் தேடியது முன்னாள் மேயர் சைதை துரைசாமியின் மகன். அதிர்ந்து போன ஹிமாச்சல் காவல்துறை. ஆம், திடீர் திருப்பம். ஓட்டுநர் பிரேத பரிசோதனை. காத்திருந்த அதிர்ச்சி. சற்று முன் கிடைத்த முக்கிய தகவல். விபத்தில் கிடைத்த முக்கிய ஆதாரம். விபத்தை பார்த்தவர் சொன்ன முக்கிய தகவல். திக் திக். கடைசி 10 நிமிடங்கள். இமாச்சல பிரதேசத்தில் கஷங் நாலா என்ற பகுதியில் உள்ள சட்லஜ் நதிக்கரையின் அருகே அமைந்துள்ள தேசிய நெடுஞ்சாலையில் கார் விபத்து நடந்ததாக அங்கு வழியில் சென்ற ஒருவர் கஷங் நாலா காவல் நிலையத்திற்கு தகவல் அளிக்கிறார். இதனை அடுத்து சம்பவம் நடந்த இடத்திற்கு விரைந்து செல்கிறது ஹிமாச்சல் பிரதேச காவல்துறை. காரில் இருந்த 2 நபர்களை மீட்டது காவல்துறை. ஓட்டுநர் பரிதாபமாக உயிரிழந்து விட்டார். இன்னொரு நபர் பலத்த காயத்துடன் மீட்கப்பட்டார். மேலும் கார் டிரைவரின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். காயமடைந்த கோபிநாத்துக்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டது. இதன் பின்னர் அவர் சிம்லாவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். விசாரணை நடத்தியதில் அவர் திருப்பூரை சேர்ந்த கோபிநாத் என்பதும் சைதை துரைசாமியின் மகன், வெற்றியின் அசிஸ்டன்ட் என்பதும் தெரிய வந்துள்ளது. விபத்தை நேரில் பார்த்த ஒருவர் கூறியதாவது, நார்மல் வேகத்தில் தான் கார் வந்து கொண்டிருந்தது. திடீரென கார் நதி கரையோரம் சென்றது. இங்கு சுற்றுலா வருபவர்கள் கார்களை ஓரமாக நிறுத்தி இயற்கையை ரசிப்பது வழக்கம். ஆனால் சிறிது நேரத்தில் பலத்த சத்தம் கேட்டது. அப்போது எனக்கு மனதில் பட்டது. உடனே ஓடி சென்று பார்த்தேன். நான் செல்வதற்குள் கார் தண்ணீருக்குள் மூழ்கிவிட்டது. உடனே சத்தம் போட்டு மக்களை அழைத்தேன். காரில் இருந்த நபர்களை கரை கொண்டு வர மக்கள் கூடிவிட்டார்கள். எப்படியோ ஒரு நபரை உயிருடன் மீட்க முடிந்தது என்றார். அதன் பிறகுதான் எங்களுக்கு தெரிந்தது, அதில் 3 நபர்கள் டிராவல் செய்தனர் என்று கூறியுள்ளார். இந்த வாகனத்தில் ஓட்டுநர் மற்றும் தமிழ்நாட்டைச் சேர்ந்த 2 சுற்றுலா பயணிகள் என மொத்தம் 3 பேர் பயணம் செய்ததாக உறுதி செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக சுற்றுலா பயணிகளில் முன்னாள் எம்எல்ஏவும் சென்னை முன்னாள் மேயருமான சைதை துரைசாமியின் மகன் வெற்றி துரைசாமி என கண்டறியப்பட்டது. இந்த ஆதாரங்களை வைத்துக் கொண்டு ஹிமாச்சல் போலீசார் தமிழ்நாட்டு போலீசை தொடர்பு கொண்டு இப்படி ஒரு கார் விபத்துக்குள்ளாகியுள்ளது. திருப்பூரை சேர்ந்த கோபிநாத் என்ற ஐடி கிடைத்துள்ளது. விசாரணையில் அவர் சைதை துரைசாமி மகனின் உதவியாளர் என்ற தகவலும் கிடைத்துள்ளது. சைதை துரைசாமி மகன் வெற்றி இதில் பயணம் செய்தாரா இல்லையா என்பது தெரியவில்லை என்ற விபரத்தை தெரிவித்துள்ளனர். இதன் பிறகே சைதை துரைசாமியை தொடர்பு கொண்ட தமிழக காவல்துறைக்கு பேரதிர்ச்சி காத்திருந்தது. ஆம், சென்னை காவல்துறைக்கு கிடைத்த செய்தி சைதை துரைசாமியின் மகனும் அந்த காரில் இருந்ததாக செய்தி கிடைத்தது. இதனை மயக்கத்தில் இருந்து விழித்த கோபிநாத்தும் ஒப்புக்கொண்டார். அதன் பின்னரே அவர் தண்ணீரில் அடித்து செல்லப்பட்டிருக்கலாம் என்ற கோணத்தில் விசாரணையில் இறங்கினர் காவல்துறையினர். கோபிநாத் கூறியதாவது, நானும் வெற்றி அவர்களும் புது படத்திற்காக லொகேஷன் பார்க்க இங்கு வந்தோம். காரை ஓட்டுநர் மெதுவாக தான் இயக்கி வந்தார். மெதுவாக தான் சென்று கொண்டிருந்தோம். திடீரென ஓட்டுநரின் கட்டுப்பாட்டில் இருந்து கார் விலகியது. நன்றாக வாகனத்தை ஓட்டிக்கொண்டு சென்ற ஓட்டுநருக்கு இடையில் நடந்தது என்ன என்பது குறித்து தற்போது அதிர்ச்சி ஆதாரம் கிடைத்துள்ளது. ஆம், ஓட்டுநர் நீரில் மூழ்கி இறந்திருக்கலாம் என்று கூறப்பட்ட நிலையில் தற்போது அவருக்கு இதயத்திற்கு செல்லும் இரத்த குழாயில் அடைப்பு ஏற்பட்டு மாரடைப்பு ஏற்பட்டு ஓட்டுநர் இறந்துள்ளார் என்ற தகவலும் நமக்கு கிடைத்துள்ளது. இதிலிருந்து ஓட்டுநர் வாகனத்தை ஓட்டி செல்லும் போது மாரடைப்பு ஏற்பட்டு வாகனம் நீருக்குள் மூழ்கி இருக்கும் என்ற தகவல் கிடைத்துள்ளது. கோபிநாத் கூறியதாவது, என்னுடன் வெற்றி துரைசாமியும் உடனிருந்தார் என்று அதிர்ச்சி தகவலை தெரிவித்துள்ளார். அவரை தேடும் பணிகள் நடந்து வருகின்றன. அவ்வப்போது பனிப்பொழிவு இருப்பதால் தொய்வும் ஏற்படுகிறது. இந்த நிலையில் மகனின் நிலையை அறிய இமாச்சலுக்கு சைதை துரைசாமி விரைந்துள்ளார். இதனிடையே சைதாப்பேட்டையில் அவருடைய ஆதரவாளர்கள் கூடியுள்ளனர். துரைசாமியின் மகன் வெற்றி துரைசாமி, ரம்யா நம்பீஷன் மற்றும் விதார்த் உள்ளிட்டோரை வைத்து என்றாவது ஒரு நாள் என்ற படத்தை இயக்கினார். முதலில் இதை ஒரு குரூபடமாக எடுத்துள்ளார். இளையராஜாவிடம் காட்டி அவர் கூறிய பிறகே இதை ஒரு முழு நீள படமாக எடுத்துள்ளார். இப்படம் உலக அளவில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றுள்ளது. மேலும் இவர் வெற்றிமாறனிடம் டைரக்ஷன் படித்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. எம்ஜிஆரின் அபிமானி, முக்கிய நிர்வாகியாக இருந்தவர். சென்னைக்கு 48வது மேயராக சைதை துரைசாமி பணியாற்றினார். அதிமுகவின் முதல் சென்னை மேயர் சைதை துரைசாமி என்ற பெருமையை பெற்றார். இவர் மனிதநேயம் IAS அகாடமி என்ற அமைப்பை நடத்தி வருகிறார். இந்த அகாடமி IL ஏராளமான மாணவர்களுக்கு இலவசமாக குடிமைப்பணி தேர்வுகளுக்கான பயிற்சிகளை நடத்தி வருகிறார். இவரது பயிற்சி வகுப்பில் DNPSC-க்கும் பயிற்சி கொடுக்கப்படுகிறது. மேலும் வெளியூர்களில் இருந்து சென்னைக்கு வந்து IAS, IPS உள்ளிட்ட அதிகாரிகளாகும் கனவில் நிறைய பேர் வருகிறார்கள். அவர்களுக்கு இலவசமாக தங்குமிடம், உணவையும் சைதை துரைசாமி வழங்கி பயிற்சியையும் இலவசமாகவே வழங்கி வருகிறார். இவர் முன்னாள் MLA-வாக இருந்தார். MGR மறைவுக்கு பின்னர் அரசியலில் இருந்து ஒதுங்கியிருந்த நிலையில் குளத்தூர் சட்டசபை தேர்தலில் போட்டியிட்டார். அந்த தேர்தலில் அவர் தோல்வியுற்றார். இதையடுத்துதான் அவர் மேயர் பதவிக்கு போட்டியிட வாய்ப்பு கொடுத்தார் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா. சைதை துரைசாமிக்கு மல்லிகா என்ற மனைவியும் வெற்றி துரைசாமி என்ற மகனும் உள்ளனர். வெற்றிக்கு திருமணம் நடந்தது. இன்ன திருமணத்தில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா கலந்து கொண்டார். இந்த படம் கொங்கு மண்டலத்தில் வெள்ளக்கோவிலில் எடுக்கப்பட்டது. இதில் விதார்த், ரம்யா நம்பீசன் ஆகியோர் நடித்திருந்தனர். வெற்றி இயக்கிய படம் 1 ஆண்டு வெளியானது. அவர் தனது தந்தையுடன் IAS அகாடமியையும் கவனித்து வருகிறார்.
இதனை மயக்கத்தில் இருந்து விழித்த கோபிநாத்தும் ஒப்புக்கொண்டார். அதன் பின்னரே அவர் தண்ணீரில் அடித்து செல்லப்பட்டிருக்கலாம் என்ற கோணத்தில் விசாரணையில் இறங்கினர் காவல்துறையினர். கோபிநாத் கூறியதாவது, நானும் வெற்றி அவர்களும் புது படத்திற்காக லொகேஷன் பார்க்க இங்கு வந்தோம். காரை ஓட்டுநர் மெதுவாக தான் இயக்கி வந்தார். மெதுவாக தான் சென்று கொண்டிருந்தோம். திடீரென ஓட்டுநரின் கட்டுப்பாட்டில் இருந்து கார் விலகியது. நன்றாக வாகனத்தை ஓட்டிக்கொண்டு சென்ற ஓட்டுநருக்கு இடையில் நடந்தது என்ன என்பது குறித்து தற்போது அதிர்ச்சி ஆதாரம் கிடைத்துள்ளது. ஆம், ஓட்டுநர் நீரில் மூழ்கி இறந்திருக்கலாம் என்று கூறப்பட்ட நிலையில் தற்போது அவருக்கு இதயத்திற்கு செல்லும் இரத்த குழாயில் அடைப்பு ஏற்பட்டு மாரடைப்பு ஏற்பட்டு ஓட்டுநர் இறந்துள்ளார் என்ற தகவலும் நமக்கு கிடைத்துள்ளது. இதிலிருந்து ஓட்டுநர் வாகனத்தை ஓட்டி செல்லும் போது மாரடைப்பு ஏற்பட்டு வாகனம் நீருக்குள் மூழ்கி இருக்கும் என்ற தகவல் கிடைத்துள்ளது. கோபிநாத் கூறியதாவது, என்னுடன் வெற்றி துரைசாமியும் உடனிருந்தார் என்று அதிர்ச்சி தகவலை தெரிவித்துள்ளார். அவரை தேடும் பணிகள் நடந்து வருகின்றன. அவ்வப்போது பனிப்பொழிவு இருப்பதால் தொய்வும் ஏற்படுகிறது. இந்த நிலையில் மகனின் நிலையை அறிய இமாச்சலுக்கு சைதை துரைசாமி விரைந்துள்ளார். இதனிடையே சைதாப்பேட்டையில் அவருடைய ஆதரவாளர்கள் கூடியுள்ளனர். துரைசாமியின் மகன் வெற்றி துரைசாமி, ரம்யா நம்பீஷன் மற்றும் விதார்த் உள்ளிட்டோரை வைத்து என்றாவது ஒரு நாள் என்ற படத்தை இயக்கினார். முதலில் இதை ஒரு குரூபடமாக எடுத்துள்ளார். இளையராஜாவிடம் காட்டி அவர் கூறிய பிறகே இதை ஒரு முழு நீள படமாக எடுத்துள்ளார். இப்படம் உலக அளவில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றுள்ளது. மேலும் இவர் வெற்றிமாறனிடம் டைரக்ஷன் படித்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. எம்ஜிஆரின் அபிமானி, இதனை மயக்கத்தில் இருந்து விழித்த கோபிநாத்தும் ஒப்புக்கொண்டார். அதன் பின்னரே அவர் தண்ணீரில் அடித்து செல்லப்பட்டிருக்கலாம் என்ற கோணத்தில் விசாரணையில் இறங்கினர் காவல்துறையினர். கோபிநாத் கூறியதாவது, நானும் வெற்றி அவர்களும் புது படத்திற்காக லொகேஷன் பார்க்க இங்கு வந்தோம். காரை ஓட்டுநர் மெதுவாக தான் இயக்கி வந்தார். மெதுவாக தான் சென்று கொண்டிருந்தோம். திடீரென ஓட்டுநரின் கட்டுப்பாட்டில் இருந்து கார் விலகியது. நன்றாக வாகனத்தை ஓட்டிக்கொண்டு சென்ற ஓட்டுநருக்கு இடையில் நடந்தது என்ன என்பது குறித்து தற்போது அதிர்ச்சி ஆதாரம் கிடைத்துள்ளது. ஆம், ஓட்டுநர் நீரில் மூழ்கி இறந்திருக்கலாம் என்று கூறப்பட்ட நிலையில் தற்போது அவருக்கு இதயத்திற்கு செல்லும் இரத்த குழாயில் அடைப்பு ஏற்பட்டு மாரடைப்பு ஏற்பட்டு ஓட்டுநர் இறந்துள்ளார் என்ற தகவலும் நமக்கு கிடைத்துள்ளது. இதிலிருந்து ஓட்டுநர் வாகனத்தை ஓட்டி செல்லும் போது மாரடைப்பு ஏற்பட்டு வாகனம் நீருக்குள் மூழ்கி இருக்கும் என்ற தகவல் கிடைத்துள்ளது. கோபிநாத் கூறியதாவது, என்னுடன் வெற்றி துரைசாமியும் உடனிருந்தார் என்று அதிர்ச்சி தகவலை தெரிவித்துள்ளார். அவரை தேடும் பணிகள் நடந்து வருகின்றன. அவ்வப்போது பனிப்பொழிவு இருப்பதால் தொய்வும் ஏற்படுகிறது. இந்த நிலையில் மகனின் நிலையை அறிய இமாச்சலுக்கு சைதை துரைசாமி விரைந்துள்ளார். இதனிடையே சைதாப்பேட்டையில் அவருடைய ஆதரவாளர்கள் கூடியுள்ளனர். துரைசாமியின் மகன் வெற்றி துரைசாமி, ரம்யா நம்பீஷன் மற்றும் விதார்த் உள்ளிட்டோரை வைத்து என்றாவது ஒரு நாள் என்ற படத்தை இயக்கினார். முதலில் இதை ஒரு குரூபடமாக எடுத்துள்ளார். இளையராஜாவிடம் காட்டி அவர் கூறிய பிறகே இதை ஒரு முழு நீள படமாக எடுத்துள்ளார். இப்படம் உலக அளவில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றுள்ளது. மேலும் இவர் வெற்றிமாறனிடம் டைரக்ஷன் படித்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. எம்ஜிஆரின் அபிமானி,